ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் கற்பகம் கல்லூரி அணிகளுக்கு இடையான போட்டி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 4 ஈரோடு, 3 புள்ளி கற்பகத்துக்கு 3-4 3-4 மிக சரியான பிளாட்டுக்கார ஆறாம் நம்பர் மீண்டும் ஈரோடு முன்னிலை 5-4 5-4 ரசிகர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்புறம் வீரர்கள் இன்னும் பதிவு யாராவது வாங்க. 6-6 சமநிலை. முதல் செட்டை கற்பகம் ஜெயிச்சிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் 3 முறையில் இரண்டாவது செட் நடந்துகிட்டு இருக்கு. 6-6 மிக சரியான அடி. 13 நம்பர் திறமையா கட்டாரு. 7-6 7 புள்ளி பெற்றிருக்காரு. 7-6 7-6 7-7 9-7 கற்பகம் அணி முன்னிலையில் இருக்காங்க. 9-9 என்ற மிக சரியாக அடிக்கப்பட்டு கொண்டு 9 நம்பர் மிக திறமையாக ஒரு பந்தாடிச்சிருக்காரு. 10-9 10 புள்ளி மீண்டும் கற்பகம் லீடிங்
11-9 11-9 கற்பகம் அணி லீடிங்ல இருக்காங்க. 11-9 அடுத்து விளையாட இருக்கும் கடலூர் மற்றும் கேபிஆர் சென்னை அணிகள் தயார் நிலையிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருவரும் சம நிலை. 11-11 12-12 புள்ளி ஈரோடு அணிக்கு. ஈரோடு 12 கோவை 11. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஈரோடு அணிக்கு. 13-11 13-11 1.20. இந்த அனைத்து போட்டிகளும் வில்லேஜ் வாலிபால் என்ற யூடியூப் சேனல்ல நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருக்கு மற்றும் ஹைலைட்ஸையும் நீங்க காணலாம். இந்த பணியை செய்து கொண்டிருக்கும் திருப்பூரை சேர்ந்த விவேக் என்ற யூடியூபரை நாங்கள் மிகவும் பாராட்டுறோம். நன்றி விவேக். உங்களால முடிஞ்சா வில்லேஜ் யூடியூப் சேனலை லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு மிகுந்த உதவியா இருக்கும். முன்னிலையில் இருக்காங்க. 14-12 ஈரோடு ராஜா பிரண்ட்ஸ் அணி முன்னிலையில் இருக்காங்க. 14-12 14-12 ஆறுக்கு போனா அது பாயிண்ட். 13-14 13-14 13-14 13-14 மிக சிறப்பாக அடித்தாங்க ஈரோடு அணியினர். 15-13 15-13 ஈரோடு அணி இரண்டாவது செட்ல முன்னிலையில் இருக்காங்க. 15-14 14 கற்பகம் அணிக்கு மீண்டும் ஒரு புள்ளி. 14-15 14-15 14-15 1-6 பால் அவுட். 16-14 16-14 16-14 என்ற கணக்கில் ஈரோடு முன்னிலையில் இருக்காங்க. 6 பிளாக் பிடிக்கப்பட்டார். பிளாக் அவுட் என்ற முதல்ல 6 ஒரு புள்ளியை ஜெயிச்சிருக்காரு. 15-16 கற்பகம் அணி 15 ஈரோடு 16 15-16 17-15 17-15 17-15 புள்ளி ஈரோடு அணிக்கு. 15 கோவை கற்பகம். 17-15
17-15. சமநிலை அடைவார்களா? 16-17 புள்ளி ஈரோடு அணிக்கு. 18-16 ஈரோடு அணி. 16 முதல் சீட்டை கோவை. 18-16 பாலம் கொஞ்சம் குயிக்கா கொடுங்கப்பா. 19-16 இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் புள்ளியா இருக்கும் நினைக்கிறேன். இது மூன்று புள்ளிகளை லீட் போயிருக்கு. 19-16 ஒன் மோர் பாயிண்ட். 20-16 கோவை அணி டைம் அவுட் வாங்கியிருக்காங்க. 20-16 ஈரோடு அணியினர் மிக திறமையா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ 20-16 அடுத்து வர 4 புள்ளிகள் மிக முக்கியமானது. 20-16 யாருக்கு இந்த பாயிண்ட் கிடைக்க போகுது? 20-16 மீண்டும் ஒரு டச் ஆகுது. 17-20 கற்பகம் மணிக்கு மிகவும் உதவியான ஒரு பாயிண்டா இருக்கும் அது. 17-20 21-17 மிக திறமையா பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. 21-17 மீண்டும் விளையாடுவாங்க. 22-17 ஒண்ணுக்கு போட்டா அது பாயிண்ட். 23-17 23-17 ஈரோடு அணி 23 கோவை அணி 17 24-17 செட் பாயிண்ட் 20 7 புள்ளிகள் லீடிங்ல இருக்காங்க. 24-17 இந்த புள்ளி எடுத்த இந்த செட்டை வின் பண்ணிடுவாங்க. 24-17 25-17 இந்த செட்டை ஈரோடு அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே முதல் செட்டை